இரவு பகலாக உழைத்தவர் என்னோடு இருந்தாலும் அந்த உழைப்பினால் வந்ததுதான் சென்னையில் சிங்கார சென்னையை மாவட்டம் அலெக்சாண்டர் பிரதமர் கிடையாது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஜனாதிபதி கிடையாது. ஒருவேளை அவர்கள்லாம் இருந்தால் கூட நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் யாரை முன் குறித்தாரோ அவர்கள் அமர வைத்து நேற்று இரவு தான் எனக்கு அழகான அந்த அதிகாரத்தை கர்த்தர் இரவு 10 மணிக்கு எனக்கு கொடுத்தார். போராட்டம் நிறைய பேர் கிட்டாங்க, ஏன் இன்னும் அந்த போடாமே வச்சிட்டீங்களே. பல போராட்டம், ஞானிகள் அறிவாளிகள் எல்லாருமே என்னென்ன செய்ய முடியும் பண்ணாங்க. இவன் வந்து விட்டால் என் கம்பெனி மூடிடுமே அப்படின்னு, இவன் வந்து விட்டால் கம்பெனி மூடிடும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் நான் கம்பெனியை மூட நான் வரவில்லை. போலி கம்பெனிகளை முகத்திரையை கிழிந்தவே கர்த்தர் என்னை முகமாக நினைத்தினார். அதுதான் எனக்கு கலர் வேறு டிஷன். எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன், மோஸ்ட் ரெவரண்ட் என்பது ஒருத்தரை எடுக்க வேண்டாம், என் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது, ஆனால் இங்கே இருக்கும் சீனியர்களுக்கு சின்சியர்களுக்கு ஏற்க தயங்கவில்லை. அவர்கள் எல்லாம் திண்டாட்டப்படுகிறார்கள். ஏற்றுக்கொண்ட நாமோ இன்று கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தான் கொண்டாட்டம், இது முறியடிக்க வேண்டும் என்றவர்களும் திண்டாட்டம். நான் அவங்களுக்கு சொன்னேன், ஐயா நீங்கள் 1500 பேரை போதர்களை அங்கியோடு நீங்கள் வரவேற்க என்றால் உங்கள் ஆங்கிலிக்கனோடு நான் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். ஒருவர் கூட போட யோசிக்க முடியாதுன்னு நீங்கள் கொடுத்தது இண்டிஜுவல் பாஸ்டர். இதுதான் மோகம் என்று மோகம் இருந்தது. ஆனால் என்னை கர்த்தர் என்னோடு அழைத்து வந்தது இந்த மோகத்தை அழைக்க வேண்டும் என்றால் மகிமையின் மேகத்தினால் இவர்கள் சூழ வேண்டும் என்பதற்காக தான் இன்று கர்த்தர் உங்களை அழைத்துள்ளார். வயது வித்தியாசம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, நீ நான் என்று கிடையாது. அந்த வெறுப்பு தான் என் கர்த்தருக்கு சிறப்பு. அந்த சிறப்பு தான் இனி என் கர்த்தருடைய பிறந்த நாளுக்கு சிறப்பு என்பதற்காக நினைவு கொள்வே இந்த கூட்டம். அல்லேலூயா. இது எனக்கு சிறப்பல்ல, என் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற என் கர்த்தர் மகிழ்கின்ற நாள் தான் இந்த டிசம்பர் 1. பல பேர்கள் பல விதமாக சொல்லியிருந்தாலும் ஆனால் ஏன் இந்த நாளை கர்த்தர் கொடுத்தால், இதே மேடையில் பல புகழ்ச்சியை நானும் என் மனைவிக்கும் பல கிரீடங்கள் உண்டு, பல ஆள் உயரம் மாலைகள் உண்டு, என்னென்னவோ செய்தார்கள். ஆனால் அழகாக வந்து நின்று இதே மண்டபத்தில் தான் நான் பேசினேன். 2018 நான் யாருடைய, ஏன்னா அழகாக ஒரு வீட்டில் ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு கோல்டு ஃபிஷ் வைக்கலான்ட்டு, இந்த மீன் என்கிட்ட தான் இருக்கிறோன்ட்டு ஆர்லிஸ் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் சொன்னேன், ஆர்லிஸ் பாட்டில் இருக்கிற மீன் நான் இல்லை, நான் சமூகத்துக்கு நீந்துகின்ற மீன். அன்று சொன்னேன், 1 மில்லியன் பேருக்கு நச்சதி சொல்ல என் கர்த்தர் என்னை பிரித்து எடுத்தார் ஈசிஐ ஸ்தாபனத்தில் இருந்து. ஏன்னா உட்கார வச்சதெல்லாம் ஈசிஐ ஸ்தாபனத்தை உட்கார வச்சு தான் அதை பேசணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், இவன் ஏன் இப்படி பேசுகிறான், நான் பேசவில்லை, என் கர்த்தருடைய இதை தைரியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடம்தான் சாட்சி. அப்படி பிரித்தெடுத்த என்னை ஒரு ஊழியத்தை கொடுத்து ஒரு பேராயத்தை உருவாக்கி, ஒரு சிறியவன் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது, பிளாட்ஃபார்மில் இருந்த என்னை என் கர்த்தர் உயர்த்திருக்கிறார் என்றால் நானும் அந்த தவறை செய்திடக்கூடாது என்பதிலே மிகவும் தெளிவாக என் கர்த்தர் என்னை வழி நடத்தினார். பிஷப்பாக ஆரம்பித்த நேரத்திலிருந்து என்னென்னாலும் செய்யலாம், ஆனால் அங்கே என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கடுமை. நோ கலெக்ஷன், நோ கரப்ஷன், நோ கண்டிஷன்றதில் மிக திறமையாக இருந்ததால் தான் என் கர்த்தர் மகிமைப்பட்டார். இது மூன்றும் இருக்க வேண்டும் என்றால் நான் மகிமைப்பட்டிருக்கேன், ஆனால் என் கர்த்தரை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஏன் ஐயா இப்பேற்பட்ட ஒரு பேராயம் தேவையா, இவ்வளோ பெரிய கொண்டாட்டம்? ஏன்னா ரவி ராபர்ட் பேசியது, நிறைய வழிகள் உண்டு,
ஆனால் பேசுகிற இடம் இது குறைவான நேரம் என்பதனால் அம்புகள் எத்தனையோ வந்தது. ஆனால் எல்லா அம்புமே எனக்கு அன்பு இல்லை, அது வம்பு என்று எனக்கு நன்காக தெரியும். ஏன்னா நான் பல அம்புகளை பார்த்து வந்ததினால்தான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளவு சேவர்களை குறித்து ஒரு ஜெபத்தை நிற்கிறதுனால் அந்த அன்பு அப்படியே. ஒருவேளை நான் கோபப்பட்டு இருந்தால் இன்னைக்கு இந்த நிகழ்வை காண முடியாது, இந்த கோடு எப்பவே கலைஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு அதிகமாக கொடுத்த ஒன்று என்னென்னா பொறுமையை கொடுத்தார். நான் தாழ்மையை காட்டினும் பொறுமையை கண்டது எனக்கே ஆச்சரியம். என் நண்பர் பேசினார், வாட்ஸ்அப்பில் இப்படி இருக்கேன், நீ ஏன் பொறுமையாக இருக்கிறன்னு. நான் சொன்னேன், நானாக இருந்தால் என் சொந்த விஷயமாக இருந்தால் நான் கருத்து சொல்லலாம், இது என் தேவனுடைய காரியம், நான் பொறுமை காட்டுகிறேன், கர்த்தர் அதுக்கு சரியான பதிலை சொல்வார் டிசம்பர் 1 என்று சொன்னேன். இன்றைக்கி அதை தான் கர்த்தர் நிலைநாட்டியிருக்கிறார். மேலும்